நான் வெளியே செல்லும் போதெல்லாம் எனது பை சோதனை செய்யப்படுகிறது. போராட்ட சான்று ஏதாவது கிடைத்தால் அதுவே என்னை கைது செய்ய பாதுகாப்பு படையினருக்கு காரணமாகிவிடும். கைது செய்யப்பட்ட எனது நண்பர்கள் சிலர் காணாமல் போயுள்ளனர். நானும் செல்ல வேண்டும். ஆனால் என்னுடைய செய்திகளையும் காணொலிகளையும் எனக்காக வைத்துக் கொள்ளுங்கள். சுதந்திரம் கிடைக்கும் போது எத்தகைய நரகத்தை நாங்கள் அனுபவித்தோம் என்று நினைவு கூற விரும்புகிறேன். மாசா அமினி என்ற இளம்பெண் ஈரானின் ஆடை ஒழுங்குமுறை காவல்துறையால் தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் கொல்லப்பட்டதிலிருந்து இந்நாட்டில் போராட்டங்கள் தீவிரமாகியுள்ளன. தொடக்கத்திலிருந்தே பெண் போராட்டக்காரர்களோடு நான் தொடர்பில் இருக்கிறேன். அவர்கள் நாட்குறிப்புகளை எழுதி அதனை எனக்கு அனுப்புகிறார்கள். அதன் பிறகு அவர்கள் அதனை வைத்திருக்க முடியாது என்பதால் அழித்து விடுகிறார்கள். இன்று வானிலை எப்படி இருக்கிறது போன்ற எளிய கேள்வியை கேட்பதன் மூலம் நாங்கள் ஒருவரையொருவர் குழப்பிக்கொள்ளாமல் அடையாளம் காண்கிறோம். இன்று அக்டோபர் 9 போராட்டங்கள் தொடங்கி 3 மேலாகிறது. ரப்பர் புல்லட் தாக்கியதால் ஏற்பட்ட காயத்தின் புகைப்படம். ஈரானில் காலை 5 அவர் இரவு முழுவதும் விழித்திருந்திருக்க வேண்டும். அவர்கள் என்னை நோக்கி சுட்டார்கள். கலவர தடுப்பு காவல்துறையினரின் பகுதியை கடந்து நான் சென்று கொண்டிருந்தேன். அதில் சிலர் என்னை வெறித்து பார்த்தனர். ஏதாவது தவறாக அங்கு நிகழ்கிறதா என்று கேட்டேன். உடனே ஒருவர் என்னை நோக்கி துப்பாக்கியை நீட்டி சுட்டார். இதனை உண்மையிலேயே உங்களால் நம்ப முடிகிறதா? லாஜிக் இல்லை. அவர்கள் பேச்சற்றவர்கள் போல என்பதை நீங்கள் உணர்வீர். எனது தலைமுடியை பிடித்து அவர்கள் என்னை தரையில் தள்ளினர். என்னுடைய தலை திரும்பும் போதெல்லாம் பல துப்பாக்கிகள் என்னை குறிவைத்துக் கொண்டிருந்ததை கண்டேன். காயமடைந்த அவருக்கு பல நாட்களாக அவரது தாய் சிகிச்சை அளித்தார். பல செய்திகள் வரத் தொடங்கின. உங்கள் இரவு உணவு என்ன? நான் சூப் குடித்தேன். இப்போது பேசுவது பாதுகாப்பானது என எங்களுக்கு தெரியும். இன்றிரவு முதல் முறையாக எனது தாய் அதிகாரிகளோடு வாதிடுவதை பார்த்தேன். ஆடை ஒழுங்குமுறை பிரிவு காவல்துறையினரிடம் இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ள ஹிஜாப் விதிகளை கடைபிடிக்க அவர் என்னிடம் அடிக்கடி சொல்வதுண்டு. ஆனால் இப்போது அவர் உண்மையிலேயே அவர்களை எதிர்த்து பேசும் அளவுக்கு சென்றுள்ளார். அக்டோபர் மாதத்தின் மத்திய பகுதியில் உள்ளோம். நெடா உள்பட ஈரான் முழுவதிலும் இருந்து 11 பெண்கள் எனக்கு நாட்குறிப்புகளை அனுப்பி வருகின்றனர். மத உணர்வு மிகுந்த மஷாத் நகரிலிருந்து நெடா தகவல் அனுப்புகிறார். ஹலோ, வாட்ஸ் தி வெதர் லைக்? வானிலை எப்படி உள்ளது? சபா அதிக நிகழ்வுகள் நடக்கும் நிலையில் நடப்பவை என்ன என்பதை எழுதுகிறேன். ஆனால் ஒரு டைரியை வைத்துக் கொள்வது எனக்கு பாதுகாப்பானது இல்லை என்று நீங்கள் அறிவீர்கள். இத்தகைய போராட்டங்களால் என்னுடைய பழமைவாத கருத்துடைய தாயே மாறி வருகிறார். சமூக ஊடகங்களில் வரும் காணொளிகளில் காவல்துறையினர் இளைஞர்களை கொலை செய்வதை பார்த்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். முதல் முறையாக அவர் இந்த ஆட்சியை வெளிப்படையாக விமர்சித்துள்ளார். ஆனால் இன்னும் என்னுடைய போராட்டத்தை ஒரு ரகசியமாகவே நான் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்று அக்டோபர் 27 பள்ளிகளில் போராட்டங்கள் மீதான ஒடுக்குமுறை தொடர்கிறது. 16 பள்ளி மாணவி கொல்லப்பட்டதால் பள்ளி குழந்தைகளும் கோபமடைந்துள்ளனர். உயர்நிலை பள்ளியில் என்னுடைய உறவினர் பெண் போராடி கொண்டிருக்கிறார். அந்த ஆயுத படையினரும் தலைமை ஆசிரியையும் எவ்வாறு அவர்களை தேடினார்கள், மிரட்டினார்கள் என்று அவர் என்னிடம் கூறினார். 1 உள்ளாக ஈரானின் குர்து இன பிராந்தியங்களில் நேரில் கண்ட சாட்சிகள் அரசுக்கு எதிராக போராடுவோர் மீதான படுகொலையை விவரிக்கின்றன. சனந்தாஜில் உள்ள ரோஜனிடம் இருந்து நான் இந்த செய்தி பெற்றேன். இது போன்ற பயங்கரமான காட்சிகளை பார்த்திருக்கிறேன். என் கண் முன்னே ஒரு போராட்டக்காரரை அவர்கள் சுட்டுக் கொன்றனர். படம் பிடித்துள்ள அதை ஒரு ஆவணப்படமாக்க விரும்புகிறேன். எனது தொலைபேசியில் தேடுவார்கள் என்பதால் நான் அவற்றை அழிக்க வேண்டும். இவற்றை எனக்காக வைத்திருங்கள். காயமடைந்த போராட்டக்காரர்கள் மருத்துவமனைக்கு செல்ல முடியாது என்பதால் ரகசிய சிகிச்சை அளிக்கும் ஒரு வீட்டிற்கு மருத்துவ பொருட்களை இன்று கடத்தினேன். காவல்துறையினர் என் பையை சோதனை செய்த போது வெளியே போ, என் உள்ளாடைதான் இதில் உள்ளதாக கத்தினேன். இரவு என்பதால் டார்ச் லைட் மூலம் கீழே இருந்த பேண்டேஜுகள் செலீன்களை காட்டாமல் ஆடைகளை மட்டுமே காட்டினேன். தப்பித்துவிட்டாலும் அந்த தருணம் பயங்கரமானதாக இருந்தது. இந்த போராட்டங்கள் தீவிரவாதிகளால் ஏற்பாடு செய்யப்படுகின்றன, குடிமக்களால் அல்ல என்கிறது ஈரானிய அரசு. நாடு முழுவதும் ஒடுக்குமுறையை அது தீவிரப்படுத்தியுள்ளது. ரோஜின் வாழும் பகுதியில் நிலைமை இன்னும் மோசம். ஈரானின் குர்து இன நகரங்களில் எதுவுமே இயல்பாக இல்லை. இன்று வாடகை காரில் சென்ற போது தெருவில் கிடந்த சடலத்தை தாண்டி சென்றோம். ஆனால் குறைந்தபட்சம் நான் உண்மையிலேயே ஏதாவது செய்கிறேன் என்பதையும் உயிர்ப்புடனே இருக்கிறேன் என்பதையும் உணர்கிறேன். ஈரான் முழுவதும் அதிக அளவில் பெண்கள் இஸ்லாமிய ஆடை ஒழுங்கு விதிகளை கடைபிடிக்க மறுத்து வருகிறார்கள். சிறைக்கு செல்லவும் இறப்பதற்கும் கூட துணிந்து ஆபத்தை எதிர்கொள்கிறார்கள்.
சுடப்பட்ட பின்பு பார் என்னிடம் கூறியது இதுதான். சுதந்திரத்தின் விடியலை நான் பார்க்கலாம், அதனால் ஏதாவது வழிமுறையில் நான் போராடுவேன். அவரை தொடர்பு கொள்ள நான் முயல்கிறேன். ஹாய், இன்றைய இரவு உணவு என்ன? ஹலோ ஹலோ. என்னுடைய செய்திகள் சென்றடையவில்லை. அது முதல் அவரிடம் இருந்து செய்திகள் வரவே இல்லை.